நீதித்துறை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்பட்டு சாமானியர்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கட்டப்பட உள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்பம், பதிவகம் மற்றும் நீதித்துறை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற போது சந்திரசூட் தெரிவித்ததற்கு ஏற்ப தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். நீதி நிர்வாகம் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் செயல்படுவதற்கு வசதியாக உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் சமூக நீதியை காக்கும் வகையில் நீதிபதிகளின் நியமனம் இருக்க வேண்டும். சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் கிளை அமைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். விரைந்து நீதி வழங்குதலை உறுதி செய்யும் வகையிலும் நீதிமன்றங்களுக்கு தேவையான கட்டட வசதி, மனித ஆற்றல், பிற உட்கட்டமைப்பு வசதிகளை போதுமான அளவில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக அவசியம் என்பதை உணர்ந்துள்ள தமிழ்நாடு அரசு அதற்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருகிறது. முன்னதாக மயிலாடுதுறை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற கட்டிடங்களை மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் காணொலி மூலம் தொடங்கி வைத்தனா்.